ராமன் சீதா சீரியல் அக்டோபர் 23 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம சீதாவோட மாமனார் நம்ம ராம் துரை எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே வராங்க. குழு பொம்மைகளை எடுத்துகிட்டு வந்துட்டு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நீரை பார்த்து அந்த மகாவும் அர்ச்சனாவும் வராங்க. மகா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அர்ச்சனை கேட்குறாங்க, மகா உன்னை விட்டுட்டு நாங்கள் தனியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு கோவமா அப்படின்னு அதுக்கு மகா சொல்கிறாங்க. அது இல்லைக்கா, இது வேறு அப்படின்னு. அதுக்கப்புறமா மகா வந்து நேராக சீதாவை பார்க்குறாங்க. சீதா வந்து கொழு பொம்மைகளை நடு பாதையில் வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி, ஏ இங்கே பாரு ஃபாரின் கிளைண்ட்டெல்லாம் வரப்போகிறாங்க, அந்த நேரத்தில் இந்த குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ தாண்டி உனக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் உரிமை இருக்குது. அதனால் இந்த வீட்டில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல உள்ளது எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த மூணு பொண்ணுங்களும் நேராக நம்ம சீதாவை பார்க்குறாங்க. அப்போ அந்த மூணு பொண்ணுங்களையும் திட்டம் போடுறாங்க, எப்படியாவது இந்த பொம்மைகளை உடைக்கணும் அப்படின்னு. அப்புறமா நம்ம சீதா துரை அந்த செக்யூரிட்டி மூணு பேருமே சேர்ந்து அந்த பெரிய பண்டில் எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சுட்டு நேராக டீ குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நீரை பார்த்து அந்த மூணு பொண்ணுங்களை வந்துட்டு அந்த பவரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூணு பெட்டிகளையும் அடி அடின்னு அடித்து உடைக்கிறாங்க. அப்போ திடீர்னு பவர் ஆன் ஆகுது. பார்த்தா நம்ம துரை ராம் நம்ம துரையோட அண்ணன் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு சமய அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த மூணு பொண்ணுங்களும். அப்போ சேதுபதி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதாவது பண்ணலாமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இங்கே பாருங்கள் நீங்கள் மூணு பேரும் தான் இந்த பொம்மைகளை வரிசையாக அடுக்கி வைக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த பெட்டியில் பொம்மை இல்லை. அப்போ சீதா சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துப்பே எனக்கு சந்தேகம், அதனால தான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சீதா கொழு பொம்மைகளை அடுக்கி வச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் பார்த்து மகா வந்து கிளைண்ட்டை அழைச்சிட்டு வராங்க. அப்போ மகா டக்குன்னு ஸ்டாப் இட் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இங்கிலீஷ்காரங்க சொல்கிறாங்க, எதுக்குமா ஸ்டாப் இட் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுடைய கல்ச்சர் எங்களுக்கு பிடிக்கும், நீ பாட்டு பாடுமா அப்படின்னு சீதாவும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கிளையண்ட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு சூப்பரான குடும்பத்தில் தான் நாங்கள் வந்துட்டு டீல் பேச வந்திருக்கோம், அவங்க டீல் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு சீதா, உன்னால் தான் இன்றைக்கி ஒரு டீல் கிடச்சிருக்கு அப்படின்னு. இது கேட்டுட்டு மகா டென்ஷன் ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மகாவோட பழைய லவரை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஒய்ஃப் கிட்டே போயிட்டு, இங்கே பாரு நான் நினச்ச மாதிரியே அந்த மகா வந்து நான் சொன்னது எல்லாத்தையுமே ஏமாந்துட்டேன், அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே என் பேருக்கு மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாரு கம்பெனியை மட்டும் டேக் ஓவர் பண்ணால் போதும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ தான் என்னுடைய செல்லக்குட்டி, அவள்லாம் யார் அப்படிங்கிறாங்க.